சில பேரை பாருங்க, எந்த நேரம் பார்த்தாலும் இருக்கிறத நினைக்கவே மாட்டாங்க, இல்லாததையே நினச்சிக்கிட்டு இருப்பான். அவெல்லாம் இல்லாதவங்களுக்கு எக்ஸ்பர்ட் பிஹெச்டி வாங்கிட்டான், எதெல்லாம் இல்லையோ அதுக்கு. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, எனக்கு எது இருக்கோ இல்லையா, ஏங்க என்னை படைச்சவரு உள்ளகிறாருங்களே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, இந்த சாதாரண மனிதனுள்ளே சங்கமமானீரே, இந்த சாதாரண மனிதனிலே சங்கமமானீரே. இது இது வந்து உங்களுக்கு குட் நியூஸே இல்லையா? அழுவுறீங்க, ஏமா அழுவுறீங்க? அவர் அம்மா இயேசு உள்ள இருக்கிறாருமா? இருக்கிறாரியா? அப்ப ஏமா அவர் இருக்கிறாரியா? ஆனா அவரு எவரு? பெரியவர். இயேசு உள்ள வந்தாரு பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்க பாருங்க. இது கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின மகா ரகசியம். அந்த ரட்சிக்கப்பட்டீங்க பாருங்க, அப்ப உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. டிரான்ஸ்ஃபர்னா சாத்தானுடைய ராஜ்யத்தில், கற்பத்தில் இருந்தே நீங்கள் சாத்தானுடைய ராஜ்யத்தில், இருளின் ராஜ்யத்தில் சிட்டிசனாக இருந்தீங்க, குடிமகனாக இருந்தீங்க. இந்த ரட்சிக்கிற அன்னைக்கு கர்த்தருடைய பலத்த கரம் உங்களை அந்த அந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து அப்படி அலக்க தூக்கி தூக்கி நடுவில் போடல, தூக்கி உங்களை நடுவில் போடல. ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு பாருங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்திலிருந்து இந்த ராஜ்யத்துக்கு போட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு? உங்க குடி குடி இருப்பை இப்ப எங்க போயிடுச்சு? இது பரலோக ராஜ்யம், இது நரலோக ராஜ்யம், இது அந்தகார ராஜ்யம், இது பிரகாச ராஜ்யம். இதுல இருந்து வந்துட்டீங்க பாருங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு வர சோதனைகள்லாம் சுண்டக்கா. இந்த ஒரு சத்தியத்தை விலகிட்டீங்கனால தெரியும். ஏயா பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கே நான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். அவன் ராஜ்யத்தை விட்டுட்டு நான் வெளியே வரும்போது அவன் தூங்கினுந்தானா? பிசாஸ் சும்மா இருந்திருப்பானா? ஐயோயோயோ, நம்ம ராஜ்யத்திலிருந்து ஒரு ஆள் இப்போ சிட்டிசன்ஷிப்பை லூஸ் பண்ணி அங்கே போகுதுன்னு அவன் பைபிளில் இருக்கு. அவன் ஆயுதம் தரித்த பலவான், தன்னுடைய சகல பலத்தோடும் தன்னுடைய பொருட்களை பத்திரமா தன் அரண்மனையாகி இந்த உலகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனிலும் அதிக பலவான் வந்து பலர்னு அடிச்சு அவன் ஆயுதங்கள் எல்லாம் உரிச்சு உங்களை பிடுங்கித்து கொண்டு போய் நேர போய் உங்களை நான் என்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் வைக்கிறேன்னு வச்சாரு பாருங்க. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? பரலோக ராஜ்யத்தில், குமாரனுடைய ராஜ்யத்தில் சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்கு. இப்போ அந்த இராணுவம் உங்களை காக்கிறது, அந்த போலீஸ் உங்களை காக்கிறது, அந்த குமாரனாகி இயேசு ஆளுகை செய்கிறார். இந்த நேரத்தில் ஒரு அமலேக்கியன் வந்தா என்ன போச்சு? ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு வர பிரச்சனைகள் எல்லாம், பிசாசுகள் எல்லாம் குட்டி பிசாசு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே நீங்கள் கெட்டி பிசாசுக்கு டாட்டா சொல்லிட்டீங்க. பிசாசு என்ன பண்ணிட்டான்? நீ ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஆனால் ஆனால் என்ன இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்? நான் சொல்லட்டா, செத்தவன் உயிரோடு எழும்புறதை விட ஆயிரம் மடங்கு அதிக மிரக்கல் என்னன்னா, நீங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அந்த உள்ள இருக்கிற மனுஷன் நாறிக்கிட்டு இருந்தா பாருங்க, அது தம்முடைய இறக்கத்தினால உங்களை கர்த்தர் எழுப்பினார் பாருங்க. எழுப்பி பாதாள சிறையில் இருந்த உங்களை தம்முடைய மிகுந்த இறக்கத்தின்படி கிருபையின்படி ரத்தம் சிந்தி குடுங்கி எடுத்து, கவனிங்க, சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் சகல பிசாசுகளையும் சகல அந்தகார ஆவிகளிலிருந்து மேலே கொண்டு வந்து விறுவிறுவிறுன்னு இந்த உலக எல்லையவே விட்டுட்டு மேல போய் வான மண்டலங்கள்ல போய் சூரிய சந்திரன் எல்லாம் போய் பிதாவினுடைய ஹையஸ்ட் த்ரோனுக்கு போய்
அவருடைய வலது பாரிசத்துல போய் உங்களை வச்சிட்டார் ஐயா. This is salvation. அதான் நான் சொன்னேன், நேத்து நான் சொன்னேன், ரட்சிப்பைய சிம்பிள் ஆகிட்டாங்க எல்லாரும். ரொம்ப ஒரே வார்த்தை ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது மகா பெரிய ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது அடிபாதாளத்தில் கிடந்த உன்னை அதி உன்னத உயரத்தில் வச்சு உங்கள் உள்ளான மனுஷன். இப்போ நீங்கள் உடம்பு தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு, உடம்பு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் உள்ளான மனுஷன் இருக்கிறான் இல்லை, அவன் இயேசுவோடு இணைஞ்சு ஹையஸ்ட் த்ரோனில் இப்போ உட்காந்துருக்கிறேன் நம்ம. இதில் என்ன தெரியுமா வேடிக்கை? என் பாடி தேனியில் நிற்குது, என் பாடி இங்கே நிற்குது, என்னுடைய உள்ள மனுஷன் அங்கே நின்றுக்கிட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் நின்றுட்டுக்கிறான். இதை எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? யோவான் 3:13 தானே அது. எடுங்க எடுங்க எடுங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல். இருங்க இருங்க இருங்க. இயேசு தன்னை பற்றி சொல்றாரு, பரலோகத்திலிருந்து இறங்கின. படிங்க படிங்க படிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், பரலோகத்தில் இருக்கிறவருமான. என்னது என்னது? பரலோகத்தில் இருக்கிறவருமான. இருக்கிறாரா இறங்கினாரா? ரெண்டுமே. இறங்கி இருக்கிறாரு, இருக்கிறாரு. இல்ல மண்டை குழம்பிடுச்சு. பரலோகத்திலிருந்து இறங்கிட்டார்ல, அப்ப பரலோகத்திலிருந்து இறங்கினா எங்க இருக்கணும்? அவரு இங்கே தானே இருக்கணும். அப்புறம் என்ன பரலோகத்தில் இருக்கிறேன்றாரு? அது என்ன தெரியுமா? நான் பரலோக மண்டலத்தில் இருந்து, பரலோக மண்டலம்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் தூரம் இல்லை, இங்கேயே பரலோகம் இருக்கு, பூலோகமும் இருக்கு. பரலோகம் என்பது ஆவி மண்டலமாக இந்த இடத்தை சூழ்ந்து கொண்டு அது அப்படியே வானங்களுக்கு மேலே இருக்கு. என் உள்ள மனுஷன், என் உள்ள மனுஷன் சுவாசிக்கிறதே அந்த ஆவி மண்டல காற்றை தான். இந்த வெளிய மனுஷன் தேனி காற்றை சுவாசிக்கிறான், ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷன் இருக்கிறான் பாருங்க, டைரக்டாக ஹெவன்லி விண்டை சுவாசிக்கிறான். ஏண்டாண்ணா, நான் பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்தேன். எதுக்காக வந்தேன்? ஒரு அசைன்மெண்ட்டோடு வந்தேன். பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு நான் வந்தது பருப்பு கடையால்ல. பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டு வந்தது ஏதோ 2,000 ரூபாய் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு செத்து போய் அதுக்காக வரல. பரலோக பணியை, ஒரு பணி இந்த பூலோகத்தில் நான் செய்ய வேண்டி இருக்கு. நாங்கள் தேவர்கள், அந்த தேவர்கள் தேவலோகத்தில் இருந்து இந்த அசுர உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் தேவனை இங்கே ஸ்தாபிப்பதற்காக. இதுதான் நிஜம். அப்போ நான் என் உடம்பு தான் இங்கே வந்துச்ச தவிர, என் உள்ளான மனுஷன் இயேசுவோட இணைஞ்சு ஆவி மண்டலத்தில் சுவாசித்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் என் பின்னால் சொல்ல வேண்டியது சத்தமாக சொல்லுங்கள், நான் என்று இயேசுவுக்கு இடம் கொடுத்தேனோ, என்று இயேசுவுக்கு இடம் கொடுத்தேனோ, அன்றைக்கே அன்றைக்கே சாத்தானுடைய சாத்தானுடைய மிகப்பெரிய பிடியிலிருந்து மிகப்பெரிய பிடியிலிருந்து வெளியே வந்துவிட்டேன், வெளியே வந்துவிட்டேன். இனிமேலே இனிமேலே எனக்கு வருகிற சாத்தானுடைய தாக்குதல்கள், எனக்கு வருகிற சாத்தானின் தாக்குதல்கள், அது கோர பிடி அல்ல, அது கோர பிடி அல்ல, அது விரல தொடுவான், விரல தொடுவான், இல்ல முடியை தொடுவான், முடியை தொடுவான், இல்ல கண்ணு புருவத்தை தொடுவான், இல்ல கண்ணு புருவத்தை தொடுவான், ஆனால் என்னை தொட முடியாது, ஆனால் என்னை தொட முடியாது. ஹரபா சகரபா ஷீட. அப்படினா என்னடா? என்ன தேவன் கண்ணானால் கண்ணின் மணியாய் நான் இருப்பேன், என்னை தொடுவோன் அவரது கண்ணின் மணியை தொடுவான. உங்களுக்கு தெரியுமா, பிசாசு எத்தனை குட்டிகாரணம் போட்டாலும் இந்த உள்ள மனுஷன் இருக்கிறான் பாருங்க, அவனை இப்படி கூட டச் பண்ண முடியாது.